அன்புள்ள மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காணொளி பாட வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். என் பெயர் ஆர் சுப்பிரமணியன், அரசினர் மேல்நிலைப்பள்ளி நந்தனம், சென்னை. இந்த காணொளி பாட வகுப்பில் நீங்கள் காண இருப்பது மனிதரால் ஏற்படும் பேரிடர்கள், பேரிடர் அபாய குறைப்பு என்ற தலைப்பின் கீழ் இந்த வகுப்பில் நீங்கள் காண இருக்கும் பகுதி கூட்ட நெரிசல் மற்றும் நீரில் மூழ்குதல். கூட்ட நெரிசல் என்றால் என்ன? கூட்ட நெரிசலை எவ்வாறு தவிர்க்க வேண்டும்? எந்தெந்த சூழ்நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது? நீரில் மூழ்குதல் எந்த பாலினத்தில் அதிகமாக நடைபெறுகிறது? எந்த வயதுக்குட்பட்ட குழுவில் இது அதிகமாக ஏற்படுகிறது? இதை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி சமூகம் சார்ந்த, சமூகமே பங்கெடுக்கும், சமூகமே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு பேரிடர் அபாய குறைப்பு சார்ந்த இந்த பகுதியை காண்பதற்கு முன்பாக, உங்களுக்கு தெரியுமா, மும்பையில் செப்டம்பர் 29 2017 ஒரு மிகப்பெரிய விபத்து, பேரிடர் ரயில்வே நிலையத்தில் ஏற்பட்டது. செய்திகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், 22 பேர் பலி. கூட்ட நெரிசலில் விபத்து, 22 பேர் பலி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது எப்படி ஏற்பட்டது என்று பார்த்தால், அங்கு 2 ரயில் நிலையங்கள் அருகருகே இருக்கின்றன. அந்த 2 ரயில் நிலையங்களையும் இணைக்கும் ஒரு பாலம், மிக குறுகிய பாலம், பழைய ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பாலம். இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்று பார்த்தால், அந்தந்த ரயில் நிலையத்திற்கு வர வேண்டிய ரயில் அதை விட்டுவிட்டு அடுத்த அருகில் இருக்கிற ரயில் நிலையத்திற்கு வந்தது. இது அந்த வந்து கொண்டிருக்கிற ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு தான் பயணிகளுக்கு ரயில்வே துறை மூலமாக அறிவிப்பு வழங்கப்பட்டது. அந்த அறிவிப்பை கேட்டவுடன் ஏற்கனவே வரவேண்டிய பிளாட்ஃபாரத்தில் காத்து கொண்டிருந்த அந்த பயணிகள் அடுத்த ரயில் நிலையத்துக்கு போக வேண்டும், எனவே அவசர அவசரமாக அந்த குறுகிய பாலம் வழியாக எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒருவரொரு முந்திக்கொண்டு ஓடும் பொழுது நெரிசலில் ஒருவரொரு மிதித்து அந்த பாலம் உடைந்து கீழே விழுந்து மிகப்பெரிய ஒரு பேரிடர். ஒரே நேரத்தில் சுமார் 22 பேர் இறந்து போனார்கள். இந்த விபத்தை வைத்து நாம் ஆராய்ந்தோமானால் எங்கு தவறு நடந்திருக்கிறது? ஒரு பயணம் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து வரும் வழியில் அந்த பயணத்தை நிறைவு செய்வது முக்கியமா அல்லது உயிர் முக்கியமா என்கிற அந்த 2 கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். எது முக்கியம், உயிர் முக்கியமா? எப்படியாவது தொடங்கிய பயணத்தை முடிக்க வேண்டும் என்பது முக்கியமா? தகவல் தொடர்பு எந்த அளவுக்கு மிக முக்கியமானது? ஒரு விபத்து நடப்பதை தவிர்ப்பதற்கு தகவல் தொடர்பு, தொடர்புடைய அதிகாரிகள் சரியான நேரத்தில் அந்த தகவலை பரிமாறியிருந்தால் இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்கலாம். அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? இது போன்ற சில அறிவுபூர்வமான சிந்தனைகளின் வழியே தான் நாம் பேரிடரை தவிர்க்கலாம். அதற்கான ஒரு விழிப்புணர்வை இந்த பாடம் நமக்கெல்லாம் வழங்குகிறது. அதை பற்றி பார்ப்போம். சமூக அடிப்படையிலான பேரிடர் குறைத்தல் என்பது ஆரம்ப காலத்தில் பேரிடரை சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் அலுவலர்கள் இதை குறைப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொள்வார்கள். ஆனால் இந்த நவீன காலத்தில் பேரிடரை குறைப்பதற்கு பேரிடரோடு தொடர்புடைய அந்தந்த சூழலில் வசிக்கின்ற பொதுமக்கள், இனக்குழுக்கள், சமூகம் அதில் பங்கெடுக்க வேண்டும், விழிப்புணர்வை அடைய வேண்டும். அவ்வாறு விழிப்புணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டால், அவர்கள் அதில் பங்கெடுத்தால், அவர்கள் எதிர்வரும் பேரிடர்களை சுலபமாக கையாளலாம், தவிர்க்கலாம் என்பது பற்றிய ஒரு பாடம்தான் பேரிடர் அபாய குறைப்பு, மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள். நீங்கள் 11 வகுப்பில்
இயற்கை பேரிடர்கள் பேரிடர் அபாய குறைப்பு என்ற தலைப்பின் கீழ் கற்றிருப்பீர்கள். இந்த சமூக பேரிடர் சமூக அடிப்படையிலான பேரிடர் குறைத்தல் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்று பார்த்தால் சமூகம் அதில் பங்கெடுக்க வேண்டும். உதாரணமாக ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன்பே அந்த ஆற்றங்கரை நதிக்கரை அல்லது மிகப்பெரிய கால்வாயின் ஓரம் தாழ்வான பகுதியில் இருக்கிற கிராமங்களில் வசிக்கும் மக்கள் இவர்களை தான் தொடர்புடைய சமூகங்கள் என்கிறோம். அந்த சமூகம் இந்த பேரிடர் வருவதற்கு முன்பே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன்பே என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அதை அவர்களே எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என் உதாரணமாக ஆற்றின் கரை பலவீனமாக இருக்கிறது, மிகவும் மெல்லியதாக ஒரு இடத்தில் இருக்கிறது. அந்த இடத்தில் அதிக வெள்ளம் அதிக நீர் ஆற்றில் ஓடுமானால் அந்த இடத்தில் அந்த கரையானது உடைபட்டு அந்த வெள்ளம் நீர் அந்த கிராமத்திற்குள் அல்லது விவசாய நிலங்களுக்குள் புகுந்து மிகப்பெரிய பொருட்சேதம் உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று ஒரு விழிப்புணர்வு அவர்களிடையே இருந்தால் அவர்கள் அதை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே வெள்ளப்பெருக்கு எந்தெந்த காலகட்டங்களில் ஏற்படும் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன்பாகவே அந்த பலவீனமான கரைகளை பலப்படுத்த சமூகம் பங்கெடுக்க வேண்டும், சமூகம் அதை சரி செய்ய வேண்டும். இதுபோன்று சமூகத்தை எவ்வாறு விழிப்புணர்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்துதான் சமூக அடிப்படையிலான பேரிடர் குறைத்தல். அது மட்டுமல்ல, பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு, நாடகம், கவிதை, வரைபடம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக பொதுமக்களிடையே பேரிடரை குறைப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். ஒவ்வொன்றாக நாம் அதை பார்க்கலாம். உதாரணமாக நாடகம், வீதியில் பேரிடர் சார்ந்த நாடகத்தை இளைஞர்கள் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி குழந்தைகளை வைத்து தொடர்புடைய அதிகாரிகள் உறுப்பினர்கள் அதை அரங்கேற்றலாம். அரங்கேற்றி அந்த பொதுமக்களின் பார்வைக்கு அதை வெளிப்படுத்தலாம். அவ்வாறு வெளிப்படுத்தப்படும் போது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். குறிப்பாக மாணவர்கள் அதில் பங்கெடுக்கும் மாணவர்களுக்கு பேரிடரை குறைப்பதற்கான அந்த திறன் அவர்களுக்கு வளரும். ஃப்ளாஷ்மோப், திடீரென்று ஒரு கூட்டம் கூடுதல், ஒரு நிகழ்ச்சியை நடத்துதல், ஆங்கிலத்தில் ஃப்ளாஷ்மோப் என்று. உதாரணமாக தீ விபத்தை எவ்வாறு தடுப்பது, தீ விபத்திலிருந்து எவ்வாறு தற்காத்து கொள்வது என்கிற ஒரு தகவலை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஒரு குழுக்களாக முன்கூட்டியே அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பயிற்சி எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்களை கொண்ட அந்த குழு ஒரு போக்குவரத்து நிறுத்தம் அல்லது பேருந்து நிலையத்திற்கு அருகில் மக்கள் அதிகமாக கூடுகிற இடத்தில் சாதாரணமாக மக்களோடு மக்களாக வந்து திடீரென அவர்கள் தீ விபத்து ஏற்படும் பொழுது எப்படி நாம் பதட்டப்படுகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் திடீரென்று அவர்கள் செய்து காட்டுவார்கள். இது மக்களின் கவனத்தை சிறப்பாக ஈர்க்கும். அவ்வாறு ஈர்க்கும் பொழுது உன்னிப்பாக அதை கவனிப்பார்கள். அவ்வாறு கவனிக்கும் பொழுது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்கிற அந்த கருத்தை அவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள். இதன் மூலமாக சமூக அடிப்படையிலான பேரிடரை குறைக்கும் வழிமுறையை செயல்படுத்தலாம். வரைதல், சுவர், பொதுவான இடங்கள் போன்ற தலங்களில் நாம் வரைபடம் மூலமாக இந்த பேரிடரை குறைப்பதற்கான வழிமுறைகளை விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். கூட்ட நெரிசல் என்றால் என்ன என்று பார்த்தால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு விழா, அது விளையாட்டு நிகழ்ச்சியாக இருக்கலாம், கலை நிகழ்ச்சியாக இருக்கலாம், இசை கச்சேரியாக இருக்கலாம், கோயில் திருவிழாக்களாக இருக்கலாம், இது போன்ற ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு செல்லும் பொழுது ஏதோ ஒரு தகவலின் அடிப்படையில் அங்கு கூடியிருக்கிற மொத்த சமூகம் மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில்
அந்த விபத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஒரே நேரத்தில் மனதளவில் சிந்தனை அளவில் தூண்டப்படுகிறார்கள். அவ்வாறு ஒரே நேரத்தில் தூண்டப்படும் பொழுது ஒரே நேரத்தில் அவர்களுடைய இயக்கங்கள் அவர்கள் வெளியேறுவதற்காக அல்லது தப்பிப்பதற்காக முயற்சித்து மேற்கொள்ளும் அந்த இயக்கமானது ஒரே மாதிரியாக எல்லோரிடத்திலும் ஒரே நேரத்தில் ஏற்படுவதை கூட்ட நெரிசல். இதனால் என்ன ஏற்படும் என்று பார்த்தால் ஒரு மிகப்பெரிய விபத்து, எதிர்பாராத எண்ணிக்கையிலான பேரிடர், உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்படுகிறது. அதை எவ்வாறு தடுக்கலாம், என்னென்ன காரணங்களால் அது ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த கூட்ட நெரிசலை எவ்வாறு மேலாண்மை செய்வது, கூட்ட நெரிசலிலிருந்து நம்மை நாமே எவ்வாறு பாதுகாத்து கொள்வது என்பது பற்றிய ஒரு சிறிய காணொளியை நீங்கள் பார்த்தீர்கள். அதை சார்ந்த மேலும் சில தகவல்களை பார்ப்போம். ஒரு கூட்டத்தில் நாமும் ஒருவராக செல்லும் பொழுது இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுகிற அந்த சூழலில் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லோரும் செல்லுகிற ஒரே திசையில் நாமும் செல்லக்கூடாது. மாற்று வழியை கண்டாக வேண்டும். மாற்று வழி எப்போதும் கூட்டமில்லாததாக இருக்கும் அல்லது குறைந்த அளவிலான மக்கள் செல்லக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். அந்த மாற்று வழி எப்போதும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எப்போதும் ஒரு விழாவிற்கோ அல்லது ஒரு கலை நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது அந்த இடத்தை சார்ந்த புவி நிலத்தோற்றம், அதன் உயரம், வழிகள், மாற்று வழிகள் போன்றவற்றை வரைபடம் மூலமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். முன்கூட்டியே நாம் சில விஷயங்களை கணிக்க வேண்டும். இந்த இடத்திற்கு செல்கிறோம், ஒருவேளை ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கு சேருகிறது, அதனால் ஒரு திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் எந்த வழியாக தப்பித்தால் எளிமையாக பாதுகாப்பாக வெளிவரலாம் என்பதை முன்கூட்டியே அந்த இடம் சார்ந்த வரைபடம், நிலவரைபடம் போன்றவற்றை வைத்துக்கொண்டு நாம் அந்த இடங்களை பற்றிய ஒரு அறிவை ஏற்படுத்த வேண்டும். நமக்குள் அதை வைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனையான அந்த ஒரு இடம் சார்ந்த தகவல்களை மனதில் வைத்து கொண்டு அங்கு செல்லுவோமானால், இது போன்ற திடீரென்று ஏதெங்கிலும் ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் நமக்கு எளிமையாக மனதுக்குள் அந்த ஒரு இடம் சார்ந்த அறிவு உதயமாகும். அந்த வழியில் நாம் தப்பித்து செல்லலாம். அடுத்ததாக, கூட்டத்தோடு கூட்டமாக போகும் பொழுது நாம் பெரும்பாலும் மற்றவர்களின் தோள் மீது கை வைக்கிறோம் அல்லது கையை நேராக கீழ் நோக்கி காலுக்கு இணையாக வைத்து கொண்டு செல்கிறோம். அவ்வாறு செல்லும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகிறது. கூட்டம் நம்மை மோதும் பொழுது நாம் தவறி விழ வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு திடீரென தவறி விழும் பொழுது நம் மீது கூட்டம் ஏறி மிதித்து நம்மை நம் உயிருக்கு ஒரு ஆபத்தை, பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். எனவே கூட்டத்தோடு நடக்கும் பொழுது ஒரு பாக்ஸர், குத்துச்சண்டை வீரர் போன்று கைகளை மார்போடு வைத்து கொண்டு நடக்க வேண்டும். அவ்வாறு நடக்கும் பொழுது அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அடுத்ததாக, நடக்கும் பொழுது கூட்டத்தினிடையே ஒருவருக்கு பின் ஒருவராக நகர்ந்து செல்லக்கூடாது. அவ்வாறு செல்லும் பொழுது எல்லோரும் ஒரே வரிசையில் ஒன்றன் பின் ஒன்றாக நகர்ந்து செல்லும் பொழுது ஒருவர் கீழே விழ நேர்ந்தால் ஒருவரின் மேல் ஒருவர் ஒருவராக எல்லோரும் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிக விபத்து, சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நடக்கும் பொழுது இன்பிட்வீன் பீப்புள், பாக்கெட்ஸ் ஆஃப் பீப்புள் என்பார்கள், அதாவது மக்களுக்கு இடையே நடக்கும் அந்த ஆட்களுக்கு இடையே சிறிய இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி வழியாக நடக்க வேண்டும். அப்போது நடக்கும் பொழுது விரைவாக நாம் மாற்று வழியில் எளிதில் தப்பித்து செல்லலாம். கீழே விழுந்தால் எவ்வாறு நகர்வது? கீழே விழுந்தால் அந்த கை கால் இரண்டையும் முழங்காலிட்டு நடப்பது போன்று நடக்க வேண்டும். எழுந்து நடக்க முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு இயலாவிட்டால் எவ்வாறு ஒரு தாயின் வயிற்றில் கரு எவ்வாறு இருக்கிறது அந்த வடிவில் நாம் காலை மடக்கி கையை தலை மீது வைத்து பாதுகாப்பாக கிடக்க, அவ்வாறு கிடக்கும் நிலையில் இருக்கும் பொழுது கூட்டம் நம் மீது ஏறி மிதித்து சென்றாலும் நமக்கு அந்தளவுக்கு ஒரு
பாதிப்பு ஏற்படாது. நுரையீரல் போன்ற பகுதி மிகவும் மென்மையான பகுதி. ஆட்கள் அதிகமாக ஓடும் பொழுது நம் மீது மிதித்தால் உடனே பாதிக்கப்படும் ஒரு பகுதி இந்த நுரையீரல். அவ்வாறு பாதிக்கப்படும் பொழுது நம்மால் மூச்சு சுலபமாக விட முடியாது. அது ஒரு உயிருக்கே ஆபத்தாக முடியும் ஒரு நிலை ஏற்படும். எனவே கீழே விழுந்தால் கையை மார்போடு தலையில் வைத்து தலையை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் காலை மடக்கி இந்த புறப்பகுதி, அதாவது இந்த மார்பு பகுதி, நுரையீரல் சார்ந்த இந்த பகுதியை பாதுகாக்க வேண்டும். தொடர்புகள். வெவ்வேறு வயதினர் ஒரு குடும்பத்தில் இருப்பார்கள். எல்லோரும் ஒரு விழாவிற்கு, கலை நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய நேரிடும். அவ்வாறு பிரிய நேரிடும் பொழுது எவ்வாறு, கூட்டத்திலிருந்து வெளியே செல்லும் பொழுது எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. தொடர்பு கொள்வது என்பது அதிகமாக சத்தம் கூச்சலிட்டு கூப்பிடக்கூடாது. அவ்வாறு கூச்சலிடும் பொழுது நம்முடைய சக்தியானது, எனர்ஜியானது நாம் இழக்க நேரிடும். நமக்கு மயக்கம் ஏற்படலாம். அது கீழே விழும் பொழுது அது உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம். எனவே தொடர்பு கொள்வது சமிக்ஞை மூலமாக, கைகளை அசைப்பது மூலமாக நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். அடுத்ததாக சந்திக்கும் இடத்தை முடிவு செய்வது. ஒரு விழாவுக்கு உதாரணமாக மகாமகம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் சேரும், கூட்ட நெரிசல் ஏற்படுத்தக்கூடிய சில நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறோம், குடும்பத்தோடு செல்கிறோம். செல்லும் பொழுது நாம் எல்லோரும் ஒருவேளை ஒருவரிட்டு ஒருவர் பிரிய நேரிடலாம். கூட்டத்தில் கையை பிடித்து கொண்டு சென்றாலும் குழந்தையை பிரிய நேரிடலாம். அவ்வாறு நேரும் பொழுது எல்லோரும் ஒரு இடத்தில் வந்து காத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு முன் அறிவை குடும்பத்திற்குள் நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். எப்படி என்றால், இது இந்த இடம்தான், நாம் இங்கு உள்ளே இந்த கலை நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு செல்ல இருக்கிறோம், இதுதான் இந்த வீடு அல்லது இந்த கட்டிடம் அல்லது இந்த ஒரு மரம், இந்த மரத்திற்கு அருகில் ஒருவேளை நம்மில் யாராவது ஒருவர் பிரிய நேரிட்டால் நீங்கள் நேராக இந்த இடத்தில் வந்து காத்திருந்தால் போதும், ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் நாம் எல்லோரும் இங்கு வந்து விடுவோம் என்பதை முன்கூட்டியே பரிமாறிக்கொள்ள வேண்டும். இந்த தகவலை குடும்ப அங்கத்தினருக்குள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அது மிகவும் எளிமையாக பேரிடலிருந்து பாதுகாக்க உதவும் என்பதில் ஐயமில்லை. அடுத்ததாக அந்த கலை நிகழ்ச்சிக்கு போகும் அல்லது ஒரு விழாவிற்கு அல்லது ஒரு கோயில் விழாவிற்கு, கோயில் சார்ந்த ஆலயம் சார்ந்த விழாவிற்கு செல்லும் முன்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால், குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் சேர்ந்து அன்று அவர்கள் உடுத்தும் அந்த புதிய உடையில் அவர்கள் தயாராகும் நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செல்ஃபி எடுத்துக்கொள்வது எந்த வகையில் நல்லது என்று கேட்டால், செல்ஃபி எடுத்துக்கொள்வதால் அதற்கு பிறகு நாம் அந்த விழாவிற்கு செல்லும் இடத்தில் ஒருவரிட்டு ஒருவர் பிரிய நேரிட்டால் அல்லது ஒரு குழந்தை காணாமல் போனால் காவல்துறையிடம் நாம் உடனே அறிவிக்க வேண்டும். அவ்வாறு அறிவிக்கும் பொழுது காவல்துறை நம்மோடு சில தகவல்களை கேட்பார்கள். என்னவென்றால், குழந்தை எவ்வளோ உயரம், என்ன நிறம், என்ன வயது என்றெல்லாம், என்ன உடை அணிந்திருக்கிறது என்றெல்லாம் கேட்பார்கள். அதை நாம் விளக்கி சொன்னாலும் சில நேரங்களில் சரியாக அந்த தகவல் போய் சேராது. எனவே இந்த செல்ஃபி எடுத்து வைத்துக்கொண்டால் அதை காட்டினால் போதும், எளிதாக அவர்களால் கண்டுபிடிக்க முடியும். வழியில் காண்பவரையெல்லாம் அந்த செல்ஃபியை காட்டி, இந்த குழந்தை காணவில்லை, பார்த்தீர்களா என்று வழியில் காண்பவரோடும் அந்த தகவலை நாம் கேட்கலாம். அடுத்ததாக மனிதனால் ஏற்படும் பேரிடர்களில் அடிக்கடி ஏற்படும் ஒரு நிகழ்வு நீரில் மூழ்குதல். இந்த நீரில் மூழ்குதல் என்பது வேறொன்றுமில்லை, இளைஞர்களிடையே குறிப்பாக ஆண் பாலின சமூகத்தினிடையே இது அதிகமாக நடைபெறுகிறது. சிறார்கள், அதாவது 15 வயது வரை உள்ள, 19 வயது வரை காணப்படும் இந்த இளைஞர்களிடையே அதிகமாக காணப்படும் ஒரு, அவர்களுக்கு நேரிடும் ஒரு பேரிடர்
நீரில் முழுகுதல். நண்பர்களோடு சேர்ந்து ஒரு விடுமுறை காலங்களில் அல்லது பள்ளிக்கூடம் கல்லூரி நாட்களிலேயே நண்பர்கள் 4-5 பேர் ஒன்றாக சேர்ந்து கூட்டமாக அவர்கள் ஒரு கடற்கரை பகுதிக்கு செல்வது அல்லது ஏரியில் குளிப்பது, கடலில் குளிப்பது அல்லது நீர்வீழ்ச்சிக்கு சென்று நதிக்கரையோரத்தில் நதியில் குளிப்பது போன்ற பல்வேறு நீர்த்தலங்களில் இவர்கள் அவர்களுடைய ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் நீந்த முயற்சிப்பார்கள். சரியான பயிற்சி இல்லாத சூழலில் இந்த இளைஞர்கள் இந்த ஒரு பேரிடருக்கு ஆளாகிறார்கள். உலக அளவில் நீரில் மூழ்குதல் என்பது எதிர்பாராத விதமாக காயம் ஏற்பட்டு மரணம் ஏற்படுவதில் 3வது முக்கிய காரணி என்று கருதப்படுகிறது. உலகில் காயம் ஏற்பட்டு மரணம் அடைதலில் மூழ்குதல் 7% என்கிறார்கள். உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் 372,000 மரணங்கள் நீரில் மூழ்குதல் மூலம் ஏற்படுவதாக கணக்கு கூறுகிறது. நீர்நிலைகள் எளிதில் அடையக்கூடிய வகையில் உள்ள குழந்தைகள், ஆண்கள், தனிநபர்களுக்கு மூழ்குதல் ஆபத்து அதிகமாக ஏற்படுகிறது. நீர்நிலையில் மூழ்குவதனால் ஏற்படும் சுவாச தடை பாதிப்பே மூழ்குதல் என்கிறோம். பெண்களின் இறப்பு விகிதத்தை விட ஆண்கள் 2x மூழ்குதலால் இறக்கும் ஆபத்தில் இருக்கிறார்கள். மூழ்கி இறப்பதில் ஆண்களின் விகிதம் அதிகமாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? தனியாக நீச்சல் அடித்தல், நீச்சல் அடிப்பதற்கு முன் மது அருந்துதல், படகு சவாரி செய்தல் போன்ற ஆபத்து நிறைந்த நடத்தைகள் என ஆய்வுகள் கூறுகின்றன. வெள்ள பேரிடரின் போது 75% இறப்புகள் நீரில் மூழ்குவதால் ஏற்படுகிறது. இதை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்று பார்த்தால் பல செயல்முறைகள் உள்ளன. கிணறுகளை மூடி வைத்தல், கதவு தடுப்புகளை பயன்படுத்துதல், குழந்தைகள் விளையாட தடுப்பு அமைக்கப்பட்ட பகுதிகளை அமைத்தல், நீச்சல் குளங்களை சுற்றி தடுப்புகளை அமைத்தல் போன்றவை நீரினால் ஏற்படும் ஆபத்துகளை கட்டுப்படுத்துகின்றன. சமூகம் சார்ந்த முறையான மேற்பார்வையுடன் கூடிய அங்கன்வாடி குழந்தைகளை பேணுதல் மூலம் மூழ்குதல் ஆபத்தை குறைக்கலாம். பள்ளி பருவ குழந்தைகளுக்கு அடிப்படை நீச்சல், நீர் பாதுகாப்பு, காப்பாற்றும் வழிமுறைகள் போன்றவற்றை கற்றுக் கொடுத்தல் மூலம் நீரில் மூழ்குதலை தவிர்க்கலாம். இதுவரை கற்ற பாடப்பகுதி உங்களுக்கு வாழ்வியலோடு தொடர்புடைய மிகவும் பயன்படும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பாடம் சார்ந்த ஒரு சில கேள்விகளை மட்டும் உங்கள் முன் வைக்கிறேன், விடைகாண முயலுங்கள். கூட்ட நெரிசலுக்கான செயல் விதி என்பது 1, திறந்தவெளி நிலப்பரப்பாக இருந்தால் தாழ்வான பகுதி அல்லது குழியில் அமர்ந்து கொள். 2, மலைப்பகுதியாக இருந்தால் பாறை சரிவுகளையும் நிலச்சரிவுகளையும் தவிர். கைகளை மார்போடு வைத்துக்கொள். தலைப்பகுதியை தரையிலிருந்து 30 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மிகாதவாறு வைத்துக்கொள். இதில் எது சரியான விடை? கூட்ட நெரிசல் ஏற்படும் முக்கிய இடங்கள் எவை? கூட்ட நெரிசலின் போது பின்பற்ற வேண்டிய செயல் விதிகளை விளக்குக. இதுவரை கண்ட பாடப்பகுதி மிகவும் எளிமையாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த காணொளி பாடத்தில் சந்திப்போம். நன்றி.